மனித குலத்திற்கு ஒரு அருள் ஆசியும் அன்பையும் பரிவையும் ஒரு வாழ்க்கை முறைகளையும் நல்வழிப்படுத்தியது என்பதை பற்றி இந்த பெருமாள் திருமொழியின் வாயிலாக அறிவியலையும் தமிழனையும் ஒப்பிட்டு பேசியிருக்கும் இந்த நூலாகப்பட்டது நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பாக பனிரெண்டு ஆழ்வார்கள் எழுதின தொகுப்பை ஒன்றாக திரட்டி நாதமுனிகள் என்பவர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பாக கொடுத்திருக்கின்றார் இந்த பெருமாள் திருமொழி என்பது ஒரு பக்தி இலக்கிய நூல் இந்த பக்தி இலக்கிய நூலை இயற்றிய குலசேகர ஆழ்வார் அவரைப் பற்றியும் இப்பெருமாள் திருமொழியைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம இந்த நுழையும் முன் என்னும் தொகுப்பை நம் பாடத்திட்டத்தின் வாயிலாக அறிந்து கொள்வோம் தமிழர்கள் பண்டைய நாட்களிலிருந்தே பண்டைய நாட்கள் அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருந்தே பழங்காலத்து நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு சான்று நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன நூல்களாக இருக்கட்டும் இலக்கியங்களாக இருக்கட்டும் புராணங்கள் இதிகாசங்கள் பக்தி இலக்கிய நூல்கள் எல்லாவற்றிலுமே தமிழன் அறிவியலிலும் அறிவியலில் தன் அறிவை மிகைப்படுத்தி வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தன் தமிழனுடைய அறிவு என்பது விண்ணை தாண்டியது அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தை விட மற்ற உலகங்களையும் ஆராயக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு சாதனங்கள் இல்லாமலேயே அன்றைய காலகட்டங்களிலேயே கண்டுபிடித்து தன்னுடைய அறிவுத்திறனை மெய்ப்பித்து காட்டியவன் தமிழன்தான் என்பதை நாம்பல் கொஞ்சம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் உணர்வுபூர்வமான ஒரு சிந்தனையுமாகவே மேலோங்குகிறது அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பண்டைய இருந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள் அதன் விளைவாகவே சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துகள் நிறைந்து இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம் அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துகள் செறிந்து இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ தமிழனுடைய வாழ்வியல் கூறுகள் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த அறிவியலோடு இணைந்திருந்தவை என்பதை நாம் தீர்க்கமாக நம்பணும் சரிங்களா இந்த அறிவியல் எந்த அளவுக்கு எந்தெந்த துறைகளில் மேலோங்கி இருந்தன என்பதை பற்றியும் தமிழனாகப்பட்டவன் அறிவு தன்னுடைய அறிவுத்திறனை அறிவியலில் எவ்வாறு இணைத்தான் என்பதை பற்றியும் ஒரு சிறு தொகுப்பாக பெருமாள் திருமொழி என்னும் ஒரு நூலில் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதைத்தான் இங்கே பார்க்குறோம் சரிங்களா அப்போ இந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது திருமாலை பற்றின ஒரு தொகுப்பு இந்த திருமாலாகப்பட்டவர் எந்த அளவுக்கு பூ உலகில் இந்த பூமியில் வாழ்கின்ற மானுட பிறவிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறத பற்றி பனிரெண்டு ஆழ்வார்கள் ஒன்றாக சேர்ந்து பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் இங்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பாக நாதமுனிகள் அவர்களால் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்டது அன்றைய காலகட்டங்கள் சமயங்கள் அப்படிங்கிறது இரண்டாக பிரித்திருந்தார்கள் அந்த சமயங்கள் அப்படிங்கிறது மதம் அந்த சமயங்களை இரண்டாக பிரிக்கப்பட்ட சூழ்நிலையில் சைவ சமயம் வைணவ சமயம் அப்படின்னு ரெண்டாக பிரித்தாங்க இப்போ சைவம் அப்படிங்கிறது சிவபெருமானை பற்றின ஒரு தொகுப்பு சைவம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபடுபவர்கள் சிவபெருமானினுடைய தலங்களையும் திரு சிவபெருமானினுடைய அருமை பெருமைகளையும் பன்னிரு பன்னிரு திருமுறைகளாக தொகுத்து நால்வர்கள் அதை சீரும் சிறப்புமாக முறைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த பன்னிரு திருமுறைகள் அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய தலங்களை பற்றியும் சிவபெருமானினுடைய அருமை பெருமைகளையும் பக்திகளையும் அந்த நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லும் அவர்கள்தான் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என நான்கு அடியார்கள் அந்த தொகுப்புகளை பனிரெண்டாக தொகுத்தார்கள் அடுத்தது வைணவம் வைணவம் அப்படிங்கிறது எது அப்படின்னா முழுக்க முழுக்க திருமாலை பற்றின ஒரு தொகுப்பு இந்த திருமாலை பற்றின தொகுப்புகளை இதையும் அதே மாதிரி தான் திருமாலினுடைய தலங்கள் அந்த திருமாலினுடைய பெருமைகள் அப்படிங்கிறது எல்லாற்றையும் என்ன பண்ணுறாங்க கோயில் கோயிலாக சென்று ஆழ்வார்கள் அப்படிங்கிறது இதில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க ஒன்றா இணைஞ்சிருக்காங்க சரிங்களா அப்போ பன்னீர் திருமுறைகளை இயற்றியவர்கள் நால்வர் அதில் தான் சொல்லியிருக்காங்க திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடின தொகுப்பு தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நான்கு கூட்டல் ஆயிரம் நாலாயிரம் திவ்யம் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க தெய்வத்தன்மை உடையவை அப்படின்னு அர்த்தம் இந்த பிரபந்தம் அப்படிங்கிறது நன்கு கட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இதுக்கு சரிங்களா அப்ப நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நான்கு திசைகளில் உள்ள தேசங்களை சொல்லக்கூடியது அப்ப நான்கு திசைகளில் உள்ள தேசங்களிலும் திருமாலாகப்பட்டவர் எந்த அளவுக்கு மானுட ஜென்மங்களுக்கு மானுட பிறவிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லும் நூல் இந்த நூலை இயற்றிய குலசேகர ஆழ்வார் ஒரு சிறந்த பக்தி நிறைந்தவர் சேர நாட்டினுடைய மன்னனாக இருந்தார் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு பக்தி மிகுதியின் காரணமாக திருமாலின் மீது பக்தருடையவராக இருந்ததனால் தன்னுடைய அரச பதவியவும் திறந்துட்டு என்ன பண்ணினார் அப்படின்னா திருமாலை பற்றியே பாட ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற இந்த தொகுப்பாகப்பட்டது மிக சிறந்த ஒரு நூலாக இருக்கு அந்த மிக சிறந்த நூலாக கொடுக்கப்பட்ட இந்த தொகுப்பை நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பாக கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பா அங்கங்கே பாடி வச்சதையெல்லாம் ஒன்றாக திரட்டிய தொகுப்பு தான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது சரிங்களா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்துவர் நாதமுனிகள் சரிங்களா எழுதுனவங்க வந்து ஆழ்வார்கள் அதை தொகுத்தவர் தான் இந்த நாதமுனிகள் அந்த ஆழ்வார்கள் எழுதின அந்த தொகுப்புகள் அனைத்தையும் ஒன்றாக நாலாயிரம் பாடல்களாக கொண்டது தான் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் அவர்கள் தொகுத்தது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாவது பிரபந்தம் திவ்ய பிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் சரிங்களா இந்த நான்கு திசைகளிலும் உள்ள தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த திவ்ய தேசங்கள் இந்த திவ்ய தேசங்களை பற்றி அழகாக சொல்லக்கூடியது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய இறைவனாகப்பட்டவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்தார் குலசேகர் ஆழ்வார் தெல்ல தெளிவாக இந்த இடத்துல எடுத்து கூறுகிறார் அதை பற்றி நாம் இந்த பாடத்திட்ட வாயிலாக தெரிஞ்சு கொள்ளலாம் முதல்ல குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறவர் ஒரு சேர நாட்டை சேர்ந்த ஒரு மன்னர் அவர் இறைவனுக்காக தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தவர் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க எது யார் அப்படின்னா இறைவனை பற்றி பாடக்கூடியவர் அதுவும் திருமாலை பற்றி பாடக்கூடியவர்கள் இந்த திருமாலை பற்றி பாடக்கூடிய இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க இறைவனை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி உயர்த்தி பாடியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது ஒரு அச்சாரமாக பூமியில் இருக்கும் கூடிய நூற்றி எட்டு புண்ணிய தலங்களைப் பற்றி பாடும் ஒரு தொகுப்பு சரிங்களா இங்கே அந்த நூற்றி எட்டு வைணவ தலங்களில் திருப்பார்கடல் வைகுண்டம் இரண்டையும் நம்மளால் பார்க்க முடியாது மீதி இருக்கிறவ இருக்கின்ற நூற்றி ஆறு தலங்களை பற்றி பாடும் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது சரிங்களா இதை பற்றி தான் இந்த தொகுப்பின் வாயிலாக அறிந்து கொள்வோம் சரிங்களா வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்த விளங்கிய பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அப்படி பன்னிரெண்டு ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தேவார மூவரை போல திருமால் அழகிலும் குணத்திலும் ஆழ்ந்து நெஞ்சுருக பாடியுள்ளனர் அவர்கள் அவர்கள் பாடிய நாலாயிரம் பாடல்களினுடைய பாசுரங்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் நாதமுனி என்பவரால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்னும் தொகுப்பாக எழுதப்பட்டது இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்களை பற்றி இங்கே கொஞ்சம் படிக்கலாம் பொய்கை ஆழ்வார் பாகம் நூறு அம்சம் பாஞ்சசன்யம் பூதத்தாழ்வார் பாகம் நூறு அம்சம் கதை பேயாழ்வார் பாகம் இருநூத்தி பதினாறு அம்சம் நந்தகம் திருமலிசை ஆழ்வார் பாகம் பதினொன்று அம்சம் சக்கரம் நம்மாழ்வார் பாகம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு அம்சம் சேனாம்சம் மதுரகவி ஆழ்வார் பாகம் இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு அம்சம் வைணவ தேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் அதில் குலசேகர ஆழ்வார் பாகம் நூற்றி ஐந்து அம்சம் கௌஸ்துவம் அதே மாதிரி பெரிய ஆழ்வார் பாகம் நானூற்றி எழுவத்தி மூணு அம்சம் கருடன் ஆண்டாள் பாகம் நூற்றி எழுவத்தி மூணு அம்சம் பூமி தேவி தொண்டரடி பெரியாழ்வார் பாகம் ஐம்பத்தி ஐந்து அம்சம் வனமாலை இந்த திருபோனாழ்வார் அப்படிங்கிற பாகம் பத்து எழுதியிருக்காரு அம்சம் ஸ்ரீபத்சம் திருமங்கையாழ்வார் பாகம் நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்னு அம்சம் சார்கம் அப்படிங்கிறது சரிங்களா இதில் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வாரும் இருக்காங்க சரி இப்போ நம்ம குலசேகர் ஆழ்வாரினுடைய சின்ன வரலாறு பற்றி பார்ப்போம் காலம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய அம்சம் கௌத்துவமணி அதாவது மார்பில் அணியும் அந்த மணியில் இவரும் ஒரு இவர் அடையாளமாக இருப்பார் இவர் பாடியது பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி முதல் நூல் அதில் நூற்றி எட்டு பாடல்கள் இருக்கின்றன அதில் தமிழில் பாடியது இரண்டாவது பாடிய ஒரு நூல் முகுந்த மாலை ஆனால் இது வடமொழியில் பாடியிருக்கார் அப்போ வடமொழி தென்மொழி இரண்டிலையுமே தலை சிறந்தவர் அப்படின்னு சொன்னா இந்த குலசேகர ஆழ்வாரையே நாம் சொல்லலாம் சரிங்களா இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் இப்போ குலசேகர ஆழ்வார் பாடியது பெருமாள் பற்றி தமிழில் பாடியது பெருமாளை பற்றி வடமொழியிலேயும் பெருமாளை பற்றி தான் பாடியிருக்கார் அப்ப இரண்டு மொழிகளில் பாடிய நூல் அப்படின்னு சொன்னா அப்ப தமிழில் பாடிய நூல் பெருமாள் திருமொழி வடமொழியில் பாடிய நூல் முகுந்த மாலை இரண்டுமே அவர் எழுதின நூல்கள் தான் இதுதான் குலசேகர ஆழ்வாரினுடைய வரலாறு இவர் ஒரு சேர நாட்டை சார்ந்தவர் சேர நாட்டினுடைய மன்னரும் கூட இறைவன் மீது பக்தி உடையவராக இருந்ததனால் இறைவன் என்ன பண்ண பண்ணுறாரு தன்னுடைய பொறுப்பை மகனிடம் ஒப்படைத்து விட்டு இறைவனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா சரி இப்போ இந்த நூலில் உள்ள நூல்வெளி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் வித்வக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது அது அந்த பாலக்காடு என்னும் ஊரில் இருக்குது மாவட்டத்தில் இருக்குது குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடுகிறார் அந்த வித்துவக்கோடு என்னும் ஊரில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் அந்த பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வார் அங் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் யார் உய வந்த பெருமானே அன்னையாக திருமால் என்பவர் ஆண் தெய்வம் ஆனால் இந்த இடத்துல அந்த கோயிலில் இந்த குலசேகர ஆழ்வார் பெண் தெய்வமாக பாவித்து அங்கே ஒரு பாடலையே ஏற்றிருக்கிறார் இதில் பால் வலுவ அமைதி வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் நம் பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக உள்ளது இதில் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இதனை பாடியவர் குலசேகர் ஆழ்வார் இவரினுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா எட்டாம் நூற்றாண்டுக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்பதனால் ஒன்பதாம் நூற்றாண்டுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இதில் மதிப்பெண் வீணாக அடிக்கடி கேட்பாங்க எது தெரியும்னா நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது எந்த ஆயிரத்தில் உள்ளதுன்னா முதலாயிரத்தில் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் சரிங்களா அப்போ முதலாயிரத்தில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் சரி இப்போ நூ இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனாவது பாடல் அப்படின்னா நூற்றி ஐந்தா எத்தனை பாடல்கள் உள்ளனா நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன அப்படிங்கிறதையும் ஒருமைப்பு நிமினாவில் கேட்பாங்க இதனை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆர்வார் எந்த ஊரில் உள்ள தெய்வத்தின் மீது பாலக்காடு மாவட்டத்தில்

இந்த மனப்பாட பகுதியை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து படித்துக்கொள்வோம் சரிங்களா மீண்டும் நினைவூட்டுவது என்ன அப்படின்னா இதிலேருந்து ஒருமை பண்ணிவினா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது ஆயிரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலாயிரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முதலாயிரத்தில் எத்தனாவது பாசுரம் அப்படின்னு சொன்னால் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாம் திருமொழியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் திருமொழியாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் ஐந்தாம் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நூற்று ஐந்து பாடல்கள் இருக்குங்கிறத சொல்லணும் சரிங்களா இதனை ஏற்றியவர் குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா இப்போ நம்ம பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் தமிழ் தொகுப்பாகப்பட்டது பெருமாள் திருமொழி ஏற்றியவர் குலசேகர ஆழ்வார் சரிங்களா இத பற்றி பார்க்கலாமா சரி வாங்க பாடல்களை பார்ப்போம் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலா துயர்த்தறினோம் வித்வ கோட்டம்மா நீ ஆலா உனதருளே பார்ப்பன் அடியேனே பாசுரையன் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது தொகுப்பாகப்பட்டது நமக்கு இங்கே செய்யுளாக பெருமாள் திருமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவான கருத்துக்களை அறிந்து கொள்வோம் சரிங்களா உங்களுக்கு தெரியும் வால் அப்படிங்கிறது கத்தி அதில் அறுத்து அப்படின்னாக்க வா கத்தியால் அறுக்குறாங்க சுடினும் அப்படின்னா சுடுவது சரிங்களா அந்த வா சுடினும் அப்போ அந்த மருத்துவன் பால் அப்படின்னா யார் டாக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாரு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மலாத காதல் நோயாளன் போல் மயத்தால் மேலா துயர்தறினும் வித்வ கோட்டம்மா நீளா உனதருளே பார்ப்பேன் அடியேனே என்னும் தொகுப்பாகப்பட்டது பாசுர எண் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வாழால் அறுத்து சுடணும் அப்படின்னா வாழால் அறுத்து சுட்டாலும் அந்த மருத்துவன் பால் அந்த மருத்துவன் மீது மாளாத காதல் நோயாளன் போல் அந்த மருத்துவன் மீது தீராத அன்பு செலுத்துபவனாக மாயமுடைய அந்த இருப்பான் மீளா துயத்தறினோம் அதுபோல நீ எனக்கு மீளாத துன்பங்களை கொடுத்தாலும் வித்வ வித்வக்கவுட்டில் உள்ள பெருமானே அளா உன் உன் அருளால் நான் உன்னையவே பார்த்து நிற்கும் உன் அருளையே வேண்டி நிற்கும் அடியேன் ஆவேன் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பாடியது சரிங்களா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற தொகுப்பு மு முதலாயிரத்தில் பாசுரையன் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக இருக்குது இதில் பாருங்கள் கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அன்றைய காலகட்டங்களில் சித்த வைத்தியம் அப்படிங்கிறது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று அதை தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாளால் அறுத்து சுட்டாலும் அந்த உடம்பில் உள்ள தேவையில்லாத ஒரு சில சதைகள் இருந்துச்சுனாலும் சரி காயங்கள் இருந்துச்சுனாலும் சரி என்ன பண்ணுவாங்களா இப்பெல்லாம் மருத்துவ ஆப்ரேஷன் செய்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் வாளால் அறுத்து சுட்டாலும் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அந்த மருத்துவன் மீது நோயாளி நம்மளுடைய நலனுக்காகத்தானே செய்கிறார் அப்படின்னு சொல்லி மருத்துவர் மீது அன்பு செலுத்துபவர்களாகவும் அவர்கள் எவ்வளோ பெரிய வலிக்க வலிக்க அவருக்கு மருத்துவம் பார்த்தாலும் தன்னை விட்டு பிரியாத எண்ணம் உடையவர்களாக ஒரு மருத்துவர் மீது அன்பு செலுத்துபவராகவே நோயாளி இருப்பார் அதுபோலத்தான் வித்வ கோட்டில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ எனக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தாலும் கூட உன்னை நான் ஒருபொழுதும் மறவேன் உன்னைவே நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அடியேன் ஆவேன் அப்படிங்கிறத இந்த பெருமாள் திருமொழியின் வாயிலாக நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பாடலினுடைய பொருள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவு கூடுறேன் பாடலினுடைய பொருள் கொஞ்சம் பாருங்க மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நம்மளுடைய நன்மைக்குத்தானே என்று உணர்ந்த நோயாளி அவரை நேசிப்பார் சரிங்களா ஆனால் வித்வ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் என் அன்னையே போன்று எது போன்று அந்த நோயாளியை போன்று அந்த மருத்துவனை போல அந்த மருத்துவரை போல நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை நீ எனக்கு கொடுத்தாலும் கூட நான் உன்னை மறவேன் உன் அடியவனாகியே நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்பேன் என்பதை இந்த பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் கவிதை பேலை என்னும் தொகுப்பாக நமக்கு பெருமாள் திருமொழி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பதிவு செய்யலாம் சரி பாடல் வாயிலாக பார்ப்போமா வாளாலருத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாலாத காதல் நோயாளன்போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் மாயத்தாள் மேலா வித்வ கூட்டம்மா நீ ஆலா உணதருளே பார்ப்பன் அடியேனே சுடினும் பாடலோட பொருளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுக்கு எடுத்து சொல்றேன் சரிங்களா மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி அவரை மருத்துவரை நேசிப்பார் அந்த மருத்துவரை நேசிப்பது போல வித்வ கோட்டில் எழுந்த அருளி இருக்கும் என் அன்னையே போன்று எது போன்று அந்த மருத்துவரின் செயலை போன்று நீ எனக்கு விளையாட்டாக பல துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தாலும் நான் ஒரு பொழுதும் உன்னை மறவேன் உன் அடியவனாகிய நான் உன் அருளை எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்து ஆகையால் நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அருள் புரிய வேண்டும் என் என்பதை இந்த இடத்துல அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு இந்த பெருமாள் திருமொழியின் வாயிலாக குலசேகர் ஆழ்வார் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா சரி இந்த நிகழ்வு இறைவனை எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க ஒரு குட்டையா குட்டையில் அந்த குளத்தில் இருக்கும் மீனாக நான் வாழ வேண்டும் உன் கோவிலின் திருப்படிகளில் ஒன்றாக நான் வாழ வேண்டும் உனக்கு அணிவிக்கும் மாலைகளில் இருக்கும் மலர்களில் ஒன்றாக நான் மலர வேண்டும் நான் உன் உன்னை ஒருபொழுதும் மறவாமல் இருக்க வேண்டும் நான் உன் கருவறையில் ஒரு கு துரும்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் நிறைய விதங்களில் இவர் என்ன பண்ணியிருக்காரு பாடியிருக்கிறார் சரிங்களா அதனால தான் இவர் திருமாலினுடைய கழுத்தில் மார்பில் அணிந்து இருக்கும் அந்த கௌத்துவமணியின் அம்சமாகவே இவர் பாவிக்கிறார் அந்த கௌத்துவமணியில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை கல் இருக்கு இல்லையா அந்த கல் வந்து யார் அப்படின்னா இந்த குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நம்புகிறாங்க ஒவ்வொருத்தரும் பன்னிரெண்டு ஆழ்வார்களும் அந்த சங்காக சக்கரமாக மணியாக அணிகலனங்களாக கிரீடமாக திருமாலினுடைய உருவத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆழ்வார்களின் அடையாளம் ஆழ்வார் அடையாளமாக கௌத்துவமணியில் இருக்கக்கூடிய அந்த மார்பிளை பொருந்திருக்க கௌத்துவமணியினுடைய அம்சமாக இந்த குலசேகர ஆழ்வார் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பாடலுடைய பொருள் பாடல் மனப்பாட பகுதி எல்லாம்